और है Thank you.
எல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும் ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும் குருவே தெய்வம் தெய்வமே குரு தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு மந்திரம் செப்பல் தெளிவு குருவின் திருவுருவத்தை சிந்தித்தல் தானே என்றார் திருமூலர் நகரேழில் ஒன்றாம் காஞ்சிமா நகரிலே ஆன்மீகத்திற்கு ஆணிவேராக விளங்கும் காஞ்சிமா நகரிலே திருகுறிப்பு தொண்டர் சாக்கிய நாயனார் காடவர் போன் போன்ற மகான்கள் முக்தி பெற்ற திருத்தலம் காஞ்சிபுரம் அப்படிப்பட்ட அற்புதமான காஞ்சிமா நகரிலே ஹரிசாப பயந்தீர்ந்த ஈஸ்வரன் காமாட்சி சமேதர் ஆலயத்தில் அற்புதமான கும்பாபிஷேக வைபவம் ஆவர்த்தம் அனுவர்த்தம் புனஸ்வர்த்தம் அந்தரிதம் என்று நான்கு நிலைகளாக கும்பாபிஷேகத்தை பற்றி சொல்வார்கள் புள்ளினால் ஐந்து கோடி புதுமண்ணால் ஐந்து கோடி செல்லிமா ஞாலந்தன்னால் செங்கல்லால் நூறு கோடி அல்லியங்கோதைகளாய் அறநூறு ஆலயத்தை கல்லினால் கட்டினூர் கையிலை விட்டு அகலார் ஒன்றுனார் ஒரு கும்பாபிஷேகம் பெரும் சாந்தி என்பார்கள் அதாவது ஒரு அரசாங்கத்தார் பேப்பரை நோட்டாக மாற்றுவது போல அருளாளர்கள் கல்லை தெய்வமாக மாற்றுற நிகழ்ச்சி தான் கும்பாபிஷேகம் இந்த கும்பாபிஷேகத்தை பார்த்தா பனிரெண்டு ஆண்டு கோயிலுக்கு போன புண்ணியம் கிடைக்கும் என்பார்கள் ஒருத்தர் அஞ்சு கும்பாபிஷேகத்தை தரிசித்தான் என்றால் அறுபது வருஷம் கோயிலுக்கு போன புண்ணியம் கிடைக்கும் என்பார்கள் தாரமும் குருவும் தலைவிதி வசப்படி நல்ல மனைவி முக்தியில் நாட்டம் குருவின் அருள் பூர்வ புண்ணியத்தில் கிடைக்கும் என்று சொல்லி இந்த வைபவத்தில் கலந்து கொண்ட அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் பரம்பொருளான பராசக்தி அருள் ஈஸ்வரன் அருள் பரம்பரைக்கும் போய் சேர வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் கரங்கூப்பி சிறந்தாழ்த்தி நன்றியை கூறிக்கொள்கிறேன் வான்முகில் வளாது வைக்க மலிவளம் சுரக்க மன்னன் பொன்முறை அரசு செய்கை குறைவிலாது உயிர்கள் வாழ நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மங்க மேன்மை கொள் சைவ நீதி விலங்குக உலகமெல்லாம் மேன்மை கொள் சைவ நீதி விலங்குக உலகமெல்லாம் என்னரும் கலைகள் வாழி இறைவன் நான் என்னல் வாழி உன்னீரை சக்தி பீடம் ஓம் எனும் மொழியில் வாழி கண்ணீரை மணியையான கருமறை பொருளை வாழி தெண்டிரை உலகமெல்லாம் வீண்டுன வாழி வாழி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி.